வணக்கம். ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது நாம் ஜூன் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம். ஒவ்வொருவரும் அவருடைய ராசியை பார்க்கும் பொழுது அவருடைய லக்னத்தையும் பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கின்றோம். அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன் உங்கள் வாழ்வில் ஒத்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மிதுன ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்ப்போம். முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம். கல்வியை குறிக்கின்ற இடம் 2, 4 குரு புதனாவார்கள். இவருடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளதால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவரவர்கள் படிக்கின்ற துறையில் அற்புதமாக தேர்ச்சி பெறுவார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அடுத்ததாக மிதுன ராசிக்கு திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம். திருமணத்துக்கு குறிக்கக்கூடிய விடம் 7, அதனுடைய அதிபதி ஆறிலே இருக்கின்றார். 7 சனி ராகுகேது சம்பந்தம் இருப்பதினால் திருமண முயற்சி கூடுதல் முயற்சி தேவைப்படும். அதிகமாக முயற்சி செய்தால்தான் திருமண முயற்சி வெற்றி அடையும். அதற்கு கூடுதல் காரணம் 4 தேதிக்கு பிறகு 11 இருக்கின்ற சுக்கர பகவான் 12 வந்தாலும் குரு பார்வை வாங்குவதினால் திருமண முயற்சி கடின முயற்சிக்கு பிறகு வெற்றி அடையும் என்பது தெளிவாக நமக்கு தெரிகிறது. இப்பொழுது ராசியிலே ஆரம்பித்து 1, 2 என்று 12 வீட்டுக்குண்டான பலன்களும் மிகவும் துல்லியமாக பார்ப்போம். முதலில் 1 வீட்டு பலனை பார்ப்போம். மிதுனத்துக்கு ராசிநாதனாக புதன் வருகின்றார். உங்கள் ராசிநாதனாக புதன் வருகின்ற விசேஷம், நீங்கள் படிப்பதில் அபார ஆர்வம் உடையவர்கள். உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். எதிலும் ஸ்திரமாக நிற்க மாட்டீர்கள் என்பதுதான் உங்கள் ராசிநாதனாக புதன் வருகின்ற விஷயமாகும். 1 வீட்டு பலன் எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய அழகு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், குறிப்பாக செயல்பாடு, இந்த சமுதாயத்தில் நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்பதை விளக்கக்கூடியதுதான் 1 1 வீட்டு அதிபதியான புதனமாகும். அந்த புதன் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் சகல விதமான மதிப்பும் மரியாதையும் உங்கள் செயல்பாடும் பிரமாதமாக இருக்கும். இருந்தாலும் உடன் சனி ராகுக்கேது சம்பந்தம் செவ்வாய் இருப்பதினால் போட்டியும் போராமையும் நேரடியாகவோ மறைமுகமாக இருக்கும். நீங்கள் எதையும் நிதானித்து செயல்பட வேண்டும். உங்கள் விஷயத்தை நம்பிக்கையற்றவரிடம் எந்த காரணத்தை கொண்டும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் 1 வீட்டு பலன் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. 2 வீட்டு அதிபதி சந்திரபகவான் வருகின்றார். சந்திரபகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு கருணை மனது, நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய உள்ளம் இயற்கையிலே அமையும் என்பதுதான் அவனுடைய விசேஷம். 2 வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய குடும்பம், சந்தோஷம், உங்களுடைய சிந்தனை, படிக்கின்றார்கள், பட்டம், பதவி, இரக்க குணம், மிகப்பெரிய பொருளாதாரடைய வளர்ச்சி என்ற சகல விதமான விஷயத்தையும் குறிக்கும். குறிப்பாக இந்த சமுதாயத்தில் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர் என்ற மதிப்பும் வரும் என்பதுதான் 2 வீட்டினுடைய விசேஷம். அந்த 2 கூடியவர் 4 கிரகம் என்பதனால் 2 வீட்டை குருபகவான் பார்ப்பதினாலும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் மதிப்பும் தனப்பிராப்தியும் இருக்கும். 1000 தான் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு விரைய செலவுகளோ பின்னால் விமர்சனம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் என்பது 2 வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிகிறது. 3 கூடியவர் சூரிய பகவான் வருகின்றார். 3 வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் எதிலும் தைரியமானவர், முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். உங்கள் இளையவர்களாக இருக்கக்கூடியவர்களும் கம்பீரமாக இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம். 3 வீடு எதை குறிக்கும் என்றால் உங்கள் தைரியம், உங்களுடைய வீரியம், உங்களுடைய காதல், உங்கள் சங்கீத ஞானம், உங்களிடத்தில் பணிபுரியக்கூடியவர்கள், பயணங்கள், நண்பர்களுடைய உதவி என்று பல விஷயங்களை குறிக்கும். குறிப்பாக இளைய சகோதரரையும் குறிக்கும். அந்த 3 கூடியவர் ஆரம்பத்திலே 12-16 தேதி வரை இருக்கின்றார். குரு பகவானம் பார்க்கின்றார். 16 தேதிக்கு பிறகு அவர் ராசிக்கு வந்து விடுகின்றார். 3 வீட்டை பொறுத்தவரைக்கும் இளைய சகோதரர் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு மனக்கசப்புகளோ அல்லது வீண் வெறிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புள்ளது. அவரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்பது நமக்கு 3 வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. மிதுனத்துக்கு 4 புண்ணான பலனை பார்ப்போம். 4 வீட்டு அதிபதி புதனே வருகின்றார். 4 வீட்டு அதிபதியாக புதன் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ சகல விதமான உலக விஷயத்தையும் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். சிறந்த நகைச்சுவைவாதி, உங்களுடைய தாயாரும் சிறந்த நகைச்சுவையாளர், சிந்தனைவாதி என்பதுதான் 4 வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும். 4 வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல் நிலைமை, உங்கள் தாயார் உடல்நிலை, மனநிலை, பட்டம், படிப்பு, படிக்கின்ற ஆர்வம், வீடு, வண்டி, வாசல், வாகனம், சொத்து வாங்குதல், விற்பதல், மதிப்பு மரியாதை, சகல விதமான சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த 4. அந்த 4 கூடியவரே உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பதினால் மேலே சொன்ன 4 வீட்டு பலன் அற்புதமாக இருக்கும் எல்லா வகையிலுமே. ஆனால் 4 வீட்டை சனியும் 10 பார்வையாக, செவ்வாய் 4 பார்வையாக பார்ப்பதினாலும் உங்கள் ராசிநாதனே ராகுகேது சனி செவ்வாய் சம்பந்தத்தில் இருப்பதினால் போட்டியோ போராமையோ உங்களை நேரடியாக விமர்சனம் பண்ணுவதோ இல்லை பின்னால் விமர்சனம் பண்ணுவதோ என்று சகல விதமான மறைமுக எதிர்ப்போ நேரடியான எதிர்ப்போ இருக்கும். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். செய்தால் 4 வீட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்பது 4 வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. மிதுனத்திற்கு 5 புண்ணான பலன்களை பார்ப்போம். 5 வீட்டு அதிபதி சுக்கர பகவான் வருகின்றார். 5 வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற விசேஷம் உங்களுக்கு ஏற்கனவே தெய்வ கடாட்சமும் அதிர்ஷ்டமும் உண்டு. உங்கள் பிள்ளையும் அறிவாளியாகவும் அதிர்ஷ்டக்காரர்களாக அமைவார் என்பதுதான் கூடுதல் விசேஷம். 5 வீடு எதை குறிக்கும் என்றால் உங்கள் மனம், மகிழ்ச்சி, திட்டங்கள், சந்தோஷம், உங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம், தனவரவு, பேர்புகழ், அந்தஸ்து, மகான்களுடைய ஆசீர்வாதம், தெய்வ கடாட்சம் என்று சகல விதமான அதிர்ஷ்டத்தையும் தனப்பிராப்தியும் குறிக்கக்கூடிய இடம் அந்த 5.
ஐந்து குடைவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலே இருந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார். பிறகு அவர் பன்னெண்டிலே மறைந்தாலும் குரு பகவானுடைய பார்வையை வாங்குகின்றார். ஐந்தாம் வீட்டை பொறுத்திருக்கும் மேலே சொன்ன நல்ல பழங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும். குடும்ப வழியாகவோ கணவன் மனைவி வழியாகவோ பிள்ளைகள் வழியாகவோ நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் சுப விரயங்கள் ஏற்படும். அப்பிள்ளைகளுக்காகவோ இல்லை வியாபார நோக்கத்துடனோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் என்பதுதான் ஐந்தாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. மிதனத்துக்கு ஆறுக்கு உண்டான பழங்களை பார்ப்போம். ஆறு கூடியவர் செவ்வாய் பகவான் வருகின்றார். ஆறாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம், உங்கள் பிள்ளைகள் மிகப்பெரிய தன சம்பாத்தியத்துக்கு ஒரு காலத்தில் ஆளாவார்கள். உங்களுக்கு போட்டி போராமையால் ஏற்புடைய எதிர்ப்பால் நீங்கள் அதனை வென்று மிகப்பெரிய வெற்றியாளனாக திகழ்வீர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆறாம் வீடு எதை குறிக்கும் என்றால் வம்பு, வழக்கு, போட்டி, போராமை, உடல்நலிவு, கடன் என்று ஏக பின்னால் உங்களை விமர்சனம் செய்வது என்று எல்லா விதமான மைனஸ் பாயிண்டையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஆறு. அந்த ஆறிலே குரு பகவான் இருக்கின்றார். ஆறு கூடியவர் தான் வீட்டிலிருந்து எட்டிலே மறைந்து விடுகின்றார். 21ஆம் தேதிக்கு பிறகு அவர் கடகத்துக்கு வருவார். அப்பொழுது குரு பகவானுடைய பார்வையும் பார்ப்பார். ஆறாம் வீட்டிலிருந்து அவர் மறைந்து விடுவதனால் இருந்தாலும் உங்கள் ராசியிலே இருப்பதினால் ஆறு கூடியவர் ராசியில் இருப்பதால் நண்பன் யார் பகைவன் யார் என்று உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. யார் எப்பொழுது துரோகம் செய்வார்கள் என்பதும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கூடுமானவர்கள் கடன் வாங்குவதை இந்த காலத்தில் தள்ளி போடுவது விசேஷம். இந்த காலத்தில் வாங்கினால் மிகப்பெரிய சிக்கலை உருவாகும் என்பது ஆறாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. மிதனத்துக்கு ஏழுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். ஏழுக்கு உண்டானவர் குரு பகவான் வருகின்றார். ஏழாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், ஒழுக்க சீலராகவும் தெய்வீக கடாட்சம் உடையவராக இருப்பார் என்பதுதான் உங்களுக்கு எல்லா விதமான தெய்வ அனுகிரகம் இயற்கையிலே உண்டு என்பதுதான் அதனுடைய விசேஷம். ஏழாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவியை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், கூட்டு வியாபாரத்தை குறிக்கும், இன்ப சுற்றுலாவை குறிக்கும், வியாபாரத்தை குறிக்கும், அரசாங்கத்தினுடைய ஆதரவு, வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது என்ற சகல விதமான நல்ல விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அந்த ஏழு. எல்லா வகையிலும் நல்லதே குறிக்கும். அந்த ஏழு கூடியவர் தன் வீட்டுக்கு 12ல் இருக்கின்றார், 6ல் இருக்கின்றார். 7ல் சனி ராகுகது செவ்வாய் சம்பந்தம் இருப்பதினால் கணவன் மனைவியிலோ நண்பர்கள் வகையிலோ எல்லா வகையிலும் நீங்கள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவர்களால் சில வீண் வெறிய செலவுகளோ அல்லது அவர்களால் மனக்கசப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் சுப விரயங்களும் வரும். அதற்கு காரணம் குரு பகவான் சுக்கரனை பார்ப்பது. இருந்தாலும் நண்பர்கள் வகையில் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வது எல்லா வகையிலும் உங்களுக்கு பிரச்சனை இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்பது ஏழாம் எட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. மிதனத்திற்கு எட்டு கொண்டான பலன்களை பார்ப்போம். எட்டு கொண்டான சனி பகவான் வருகின்றார். எட்டாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருவதனுடைய சிறப்பம்சம், உங்களுக்கு எதிர்பாராத தனப்பிராப்தியும் நீண்ட ஆயுளும் இருக்கும் என்பது கூடுதல் தகவல். எட்டாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் ஆயிலை குறிக்கும், அசிங்க மாமானத்தை குறிக்கும், உங்கள் பின்னால் விமர்சனம் செய்வார்கள் கலவரத்தை குறிக்கும், உழைப்பை கேட்ட ஊதியம் கிடைக்காமல் போகும், தேவையில்லாமல் வம்பு தும்புகள் வரும் என்று எல்லா விதமான மைனஸ் பாயிண்ட்டையும் குறிக்கும். எதிர்பாராத தனப்பிராப்தி அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த எட்டு. அந்த எட்டு கூடியவர் தான் வீட்டிலிருந்து 12ல் இருப்பதினால் ராகு கேது செவ்வாய் சம்பந்தம் இருப்பதினால் எட்டாம் வீட்டால் உங்களுக்கு பெரிய அளவு மைனஸ் பாயிண்ட் வராது என்பதுதான் எட்டாம் வீட்டு அதிபதி தனக்கு 12ல் மறைந்ததனுடைய பலன். இருந்தாலும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது சற்று கூடுதலான கவனம் செல்ல வேண்டும். அதற்கு முக்கியமான காரணம் சனியுடன் செவ்வாய் சம்பந்தம் தான் அதற்கு முக்கியமான காரணமாகும். மிதனத்திற்கு ஒன்பதுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்றார். ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம், நீங்களும் சரி உங்கள் தந்தையாரும் சரி உங்களுக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காகவும் உழைக்கக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய நல்ல மனம் இயற்கையிலே உண்டு என்பதுதான் அதனுடைய விசேஷம். ஒன்பதாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் தந்தை, தந்தையினுடைய உறவுகள், குலதெய்வத்தினுடையவர்கள், மகான்களுடைய ஆசீர்வாதம், தீர்த்த யாத்திரை செல்வது, புனித நதிகளை நீராடுவது, தானம் தர்மம் செய்வது என்ற சகல விதமான நல்ல பாக்கியத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஒன்பது. அந்த ஒன்பது கூடியவரே ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் மேலே சொன்ன நல்ல பலன்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஆனாலும் ஒன்பது கூடியவர் ராகுக்கேது சம்பந்தம், சனி சம்பந்தத்தின் இருப்பதினால் தந்தையினாலோ தந்தையினுடைய உறவுகளாலோ வீண் விரைய செலவுகளோ ஏதோ ஒரு மனக்கசப்புகளோ அவர்களிடத்தில் வருவதற்கும் வாய்ப்புள்ளது. அவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது ஒன்பதாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. மிதனத்திற்கு பத்துக்குண்டான பலன்களை பார்ப்போம். பத்துக்குண்டானவர் குரு பகவான் வருகின்றார். பத்தாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம், யார் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அறிவும் ஆற்றலும் விஷய ஞானமும் இயற்கையிலே உங்களுக்கு உண்டு என்பதுதான் அதனுடைய விசேஷம். ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கொடிகட்டி பரப்பீர்கள், சிலர் உலகப்பகல் கூட அடைவார்கள் என்பதுதான் குரு பத்தாம் வீட்டு அதிபதியாக வருகின்ற சிறப்பம்சமாகும். பத்தாம் வீடு எதை எதை குறிக்கும் என்றால் செய்கின்ற தொழிலை குறிக்கும், பணிபுரிகள் இருந்தால் பணியை குறிக்கும், வியாபாரத்தை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை குறிக்கும். இந்த சமுதாயத்தில் நம்பர் ஒன் விஐபி என்றக்கூடிய அளவுக்கு மதிப்பு மரியாதையும் விஐபி அந்தஸ்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்து. அந்த பத்து கூடியவர் ஆறிலே மறைந்தாலும் தான் வீட்டிலிருந்து 9ல் 10ஆம் வீட்டை பார்ப்பதினால் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனை படைப்பார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு வெளிநாடு செல்வதோ வெளியூர் செல்வதோ பிரயாணங்கள் ஏற்படும். தொழிலே போட்டியும் போராமையும் நேரடியாகவும் மறைமுகம் இருக்கும் என்பதுதான் பத்தாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. மிதனத்திற்கு 11க்குண்டான பலன்களை பார்ப்போம். 11 கூடியவர் செவ்வாய் பகவான் வருகின்றார். 11ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம், உங்களுக்கு மூத்தவர்கள் கம்பீரமாகவும் நேர்மையாக இருப்பார்கள். தொழிலில் ஒரு சில நேரங்களில் மிக அபாரமான லாபம் வரும் என்பதுதான் கூடுதல் சிறப்பு.
பதினோராம் தேதியை குறிக்கும் என்றால் மூத்த சகோதரர்களை குறிக்கும், உங்களுடைய ஆசைகளை குறிக்கும், எதிர்பாராத தனப்பிராப்தியை குறிக்கும், மிகப்பெரிய வெற்றியை குறிக்கும், இன்ப சுற்றுலாவை குறிக்கும், உங்கள் எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேற்றக்கூடிய இடம் தான் அந்த 11. அந்த 11 கூடியவர் ராசியிலே இருக்கின்றார். உடன் ராகு கேது சனி சம்பந்தம். 22 தேதிக்கு பிறகு அவர் 2 நீச்ச பங்கம் அடைவார். 11 தேதிபதி சனி ராகு கேது சம்பந்தம் இருப்பதனால் மூத்த சகோதரிடத்தில் உங்களுக்கு ஏதோ வீண் விரயங்களோ இல்லை மனக்கசப்புகளோ வருவதற்கு வாய்ப்புள்ளது. அவரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். மிதனத்துக்கு 12 பலன்களை பார்ப்போம். 12 கூடியவர் சுக்கர பகவான் வருகின்றார். 12 அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் எது எது எந்தெந்த வயதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அது அது அத்தனையும் கடைசி காலம் வரைக்கும் கிடைக்கும் என்பதுதான் 12 அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம். 12 எதை எதை குறிக்கும் என்றால் அயனசேன போகம், வேலை வேலைக்கு உண்பது, உறங்குவது, நிம்மதி, வெளிநாடு செல்வது, வெளியூர் செல்வது, தான தர்மங்கள், வீண் விரைய செலவுகள், தேவையில்லாமல் அலைச்சல் திருச்சல் என்று நல்லதையும் கெட்டதையும் குறிக்கக்கூடிய இடம்தான். அந்த 12 கூடியவர் ஆரம்பத்திலே 11 4 தேதி வரைக்கும், 4 தேதிக்கு பிறகு அவர் 12 வந்து குரு பகவான் பார்ப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் சுபவிரியமாகும். பிள்ளைகள் வகையிலும் கணவன் வகையிலும் எல்லாமே சுபவிரியங்களாகவும் தேவையான விரயங்களாக இருக்குமே தவிர வீண் விரயங்கள் ஆவதற்கு வாய்ப்பில்லை. ஒட்டுமொத்தமாக ஜூன் மாத பலன்களை பார்க்கும் பொழுது ஒரு சில குறைபாடுகளை தவிர ஒரு வெற்றி மாதமாகவும் ஒரு அதிர்ஷ்ட மாதமாக மிதன ராசிக்கு ஜூன் மாத பலன் மிக அற்புதமாக அமையும் என்பதுதான் கிரகநிலைகள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்ற உண்மையாகும். மிதன ராசி மிதன கணத்துக்காரர்கள் துர்கைமனை வழிபடுவதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றுவது மகத்தான நல்ல பலன்களை கட்டாயம் தரும். வெளிநாட்டில் உள்ள தமிழ் மக்கள் அங்கு திருக்கோயில் இல்லை என்றால் வீட்டிலே நீங்கள் இந்த தெய்வ படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்கினால் மகத்தான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.